வெற்றிமாறன் அவர்கள் ஒரு நாளைக்கு 170 சிகரெட் வந்து குடிச்சிட்டு இருந்தது, 20 வருடமா ஸ்மோக்கிங் ஹேபிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது, அதை விட்டுட்டு 16 வருஷமா இன்னைக்கு ஒரு சிகரெட்டு கூட குடிக்காம வந்து இருக்காரு. டேனியல் பாலாஜி அவர்களுடைய அந்த ஹார்ட் அட்டாக்குக்கும் ஸ்மோக்கிங்குக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்றது வந்து தெரில. ஒரு சில நேரம் நம்ம உள்மனசு வந்து சொல்லும், இந்த வீடியோ பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்ணிருச்சா அப்படின்னு தோணும். அதனால டேனியல் பாலாஜி அவர் தவறின ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பித்து இன்னொரு சில விஷயங்களும் இந்த வீடியோவில் பேசலாம்னு வந்து நினச்சேன். காலையில் 4 மணிக்கு வந்து எந்திரிக்கிறேன், ஃபோனை பார்க்கும்போது டக்குன்னு வந்து இந்த நியூஸ் வந்து வருது. வந்தோடனே என் மனசு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடு விளையாடு படம் பார்க்குறதுக்காக உட்லாண்ட்ஸ் தேட்டருக்கு போகிறோம். அந்த தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து கண்ணு வேணும்னு கேட்டியா அப்படின்னு சொல்லும்போது தேட்டரே வந்து செலிப்ரேட் பண்ணிச்சோ. அதே மாதிரி இலா 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 அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசும்போதும் சரி, டேனியல் பாலாஜி அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் சரி, நான் தான் வந்து வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர், அவன் செகண்ட் டாக்டர், அவனை இது பண்ணிட்ட தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் டைலாகே பேச முடியாத அளவுக்கு அப்படி கத்துனாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது கொண்டாடினாங்க டேனியல் பாலாஜி, அந்த இளமாறன் அப்படின்ற கேரக்டர் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணப்பட்டது. அப்போ நான் அவங்க வெளியே வரும்போது பேசிட்டு வந்தது என்னன்னா, தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ரகுவரன் கிடச்சிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு வந்தோம். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா காக்க காக்கலாம் நடிச்சிருந்தாலும் சித்தி சீரியலில் நடிச்சிருந்தாலும் அந்த வேட்டையாடு விளையாடுன்றது மைண்டில் அப்படி உட்காந்துருந்தது. அதே மாதிரி பொல்லாதவனில் இவரை தவிர ஒரு தவறு இந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு டேனியல் பாலாஜி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆயிருந்தது. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு வந்து இன்னும் தமிழ் சினிமா அவரை கொண்டாடலையோ, இன்னும் நிறைய நல்ல கேரக்டர்ஸ்க்கு கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருந்தது. எனக்கு வந்து அவர் ஃபோன் மூலிமா பயங்கர பழக்கமாக இருந்தார். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மிர்ச்சியில் வில்லாதி வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ வந்து பிளான் பண்ணியிருந்தோம், வில்லன்களெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எடுக்கும்போது தான் டேனியல் பாலாஜி அவர்களை எனக்கு தெரிஞ்ச ஒரு 2010 அந்த பீரியட், 11 அந்த பீரியடில் வந்து எடுத்திருந்தோம். எடுத்து முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் அவர் அப்பப்போ பேசிகிட்டு இருப்பார். ஒரு 2 வருஷம் அந்த 2010 ஒரு 12 வரைக்கும் அப்பப்போ கால் பண்ணி பேசுவார். அப்படி பேசும்போது ஒரு இந்த சீன் எழுதியிருக்கேன் எப்படி இருக்குஷான்னு சொல்லு, இந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். அப்போ கூட ஒரு ஆதங்கத்தை சொன்னார், ஷா நான் பொல்லாதவன் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து வேட்டையாடு விளையாடி இதெல்லாமே பண்ணேன் ஷா, ஆனால் ஒரு பெரிய ஆக்டர், அந்த ஆக்டரோட பேரை சொல்ல விரும்பல, அந்த ஆக்டரோட படத்தில் நான் வில்லன் அப்படிங்கும் போது அந்த ஆக்டரு எனக்கு எல்லாம் ஓகே சொல்லிட்டு ஐயோ அவனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் கூட வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணார். நான் கூட என்னமோ அவரை விட பர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்கிடுவேன் அப்படின்றதுக்காக வேணவே வேணான்றாரு. ஆனால் அந்த படம் பிரிகிட்டு வேறு ஆக்டர் தான் வில்லனை நடிச்சிருப்பாரு. எந்த கேரக்டர்னு சொன்னால் கூட எந்த ஆக்டர்னு கீழே கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதனால் நான் சொல்ல விரும்பலை. அவ்வளோ ஆதங்கப்பட்டது, எனக்கே வந்து அநியாயமாக தோணுச்சு. என்னடா இவ்வளோ பெரிய பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மர், அவர் ஒரு சில ஹீரோஸ் வந்து பயப்படுற அளவுக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் வந்து இருந்தது. ஒரு 2 இயர்ஸ் அப்பப்போ ஃபோன் பண்ணுவார், பேசுவார், இதெல்லாம் இருந்தது. ஒரு சில சீன் சொல்லுவார், பேச்சுலர் அவர், அதனால் திடீர்னு ஒரு 2 மணிக்கெலாம் சம்டைம்ஸ் மெசேஜ் அனுப்பார். இப்போ எனக்கு ஒரு சீன் தோணுச்சு நான் ஃபோன் பண்ணவா அப்படிம்பார். நான் அப்புறம் காலையில் பார்த்துட்டு காலையில் அனுப்புவேன். ஒரு 7:30 டக்குன்னு அவ்வளோ எனர்ஜியோடு பேசுவார். அவர் சினிமா வந்து அவ்வளோ லவ் பண்ணார், முழு ஈடுபாட்டோட ஸ்பாட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். வட சென்னை 2 கூட நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இவரோட கேரக்டர் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வட சென்னை 1 பண்ணியிருந்தார், 2 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பிகில்ல இவரோட ஃபஸ்ட்டு சீன் கைதட்டினேன். ஏன்னா அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியாவில் இருக்கும்போது ஒரு சிலரோட திடீர்னு ஒரு பயங்கரமான க்ளோஸ்னஸ் ஏற்படும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அது வந்து மறைஞ்சிரும். அதே மாதிரி வந்து அப்படியே மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசல, இது பண்ணல. ஆனால் இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு பார்க்கும்போது சார் அநியாயம்டா, அந்த மனுஷனுக்கு இன்னும் நிறையா பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடச்சிருக்கணும், இன்னும் பல நாட்கள் இருந்திருக்கணும் அப்படின்லாம் வந்து தோணுச்சு. ஏன்னா அவர் முரளி, ஆக்டர் முரளி இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் தான். எப்போ பார்த்தாலும் சினிமா 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 அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கிற ஒரு மனிதன் 48 வயதில் ஹார்ட் அட்டாக்னால் தவறி போயிட்டார் அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. இந்த வீடியோவில் இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், மறுபடியும் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். டேனியல் பாலாஜி அவர்களுடைய இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்பட்ட மறைவுக்கும் ஸ்மோக்கிங்க்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு தெரில. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 100% தவறி போகிறாங்க அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்னால் தவறி போகிறவங்க 28% பேர். அதில் முக்கியமாக வந்து ஃபுட் ஹேபிட்லேருந்து ஆரம்பித்து உடல் பருமன்லேருந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் அப்படின்றது நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், நம்ம வந்து ஸ்மோக் பண்ணால் மட்டும் நினைப்போம், நம்ம பக்கத்தில் யாராவது ஸ்மோக் பண்ணால் கூட அந்த ஸ்மோக்கிங் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும், குழந்தைகளுக்கும் டிஸ்டர்ப் பண்ணும் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா. அதனால் உங்கள் வீட்டு குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்னா, நீங்கள் ஸ்மோக்கிங் ஹேபிட் யாருக்காவது இருந்தால் தயவுசெய்து அந்த சிகரெட்டை தூக்கி போட்டுருங்க. வெற்றிமாறன் அவர்கள் வந்து எனக்கு வந்து இந்த விஷயத்தை கேள்விப்படும் போதெல்லாம் செம்மையாக இருந்தாள் அப்படின்னு வந்து தோணும். ஏன்னா அவர் வந்து 13 வயசுலேருந்து ஸ்மோக்கிங் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை வந்து ஆரம்பித்தார். அந்த மனுஷன் இப்படி ஆரம்பித்து போகும்போது 33 வயசு வரையும் ஸ்மோக்கிங், அதுலேயும் பர்டிகுலராக பொல்லாதவன் படம்லாம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 170 சிகரெட் வந்து குடிப்பாருன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில்.
ஸோ 170 சிகரெட் எப்படி வந்து அவளுக்கு கால்குலேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட்டில் வந்து 10 சிகரெட் இருக்கும். ஸோ ஒரு 15 பாக்கெட் முடிஞ்சோடனே அசிஸ்டன்ட் சொல்லுவாங்களா, சார் இன்றைக்கி 15 பாக்கெட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி இன்னும் ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குடித்ததன் காரணமாக 170 180 அப்படின்ற நம்பர் தெரியும். இப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பொல்லாதவன் படம் முடிஞ்சதுக்கப்புறம் உடம்பு வந்து ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது, ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்துருக்காரு. நான் ஸ்மோக்கிங் நிறுத்த போகிறேன், அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துருக்காரு. அதில் இவரே கேட்டிருக்காரு ஆஞ்சியோ எடுக்கலான்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, டாக்டர் இங்கே பாருங்கள் ஸ்மோக்கிங்க்கும் ஆஞ்சியோக்கும் சம்மந்தம் இல்லை, இல்லை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஏதோ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னெடுத்து ஆஞ்சியோ வந்து பண்ணியிருக்காரு. ஆஞ்சியோ பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினர்கிட்ட இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்படியாவது வந்து ஸ்மோக்கிங்கை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மைண்டில் இன்னொரு விஷயம் என்ன ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாலு மகேந்திரா ஒரு தடவை சொல்லியிருக்காரு, புனே இன்ஸ்டியூட்டில் அவர் படிக்கும்போது சினிமா பற்றி படிக்கும்போது சத்யஜித்ரே அவர்கள் வந்திருக்காரு. அவர் வரும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ நல்ல டைரக்டர் ஆகலாம் நல்ல ரைட்டர் ஆகலாம் எல்லாமே ஓகே தான்ப்பா, நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உன்னுடைய உடம்பை நல்லா வச்சுருக்கணும். ஏன்னா நீ சினிமாவில் இருக்க அப்படிங்கும்போது ஒரு சில நேரம் உனக்கு அது சினிமான்னு இல்லை எனி ஃபீல்டில் இது வரும், நீ சினிமாவில் இருக்க அப்படிங்கும்போது உன்னை அறியாமலே ஒரு சில கெட்ட பழக்கங்கள் வரும், அதனால உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நீ நல்லா வச்சுக்கோ. ஒரு 8 மணி நேரம் உன்னையால் வந்து நிற்க முடியும், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா உன்னையால் ஈஸியாக ஒரு டைரக்டர் ஆயிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யஜித்ரே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு 200 பேரை மீட் பண்ண போகிற, 300 பேரை மீட் பண்ண போகிற, திடீர்னு மலையில் ஏற போகிற, உட்காந்துருந்து வந்து ஷூட் ஆக்ஷன் சொல்கிறது டைரக்டர் கிடையாது, ஓடி போய் அவங்கள்ட்ட சொல்லணும், ஆர்டிஸ்ட்டை சொல்லணும், அந்த இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த செட்டில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யஜித்ரே அவர்கள் பாலு மகேந்திரா அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் திடீர்னு அவர் மனசில் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. பொல்லாதவனில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இது போதும் இங்கே போவேணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, எனக்கு மனதளவில் பலம் இருந்தாலும் உடல் அளவில் நான் வீக்காக இருந்தனும் அப்படின்னு வந்து அவருக்கு தோணியிருக்கு. அதுக்கு ஒரு ஸ்மோக்கிங் காரணமாக இருந்திருக்குமோன்னு தோணியிருக்கு. அதுவே ஆடுகளத்தில் அசுரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர்னஸ் எனக்கு இல்லை, ஏன் அப்படின்னா நான் ஸ்மோக்கிங்கை சுத்தமாக விட்டதன் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ விடணும்னு நினச்சவர் உடனே விட்டுற முடிஞ்சதா அவரால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உடனே விட முடியல. ஒரு 6 மாதம் அதற்கான ஒரு பயணம் இருந்திருக்கு. 10 நாள் விடுவார், 1 வாரம் ஸ்மோக் பண்ணுவார், 10 நாள் விடுவார், இப்படியே வந்து போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வாரணம் 1000 படம் பார்க்குறாரு. வாரணம் 1000 வந்து ஸ்மோக்கிங் பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும். பேசி முடித்து அந்த படம் வந்து மிகப்பெரிய இம்பேக்டை இவருக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. வெற்றிமாறன் அவர்களுக்கு கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது, இதுதான் என் லாஸ்ட்டு சிகரெட், இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன், ஏன்னா ஒரு படம் ஏற்படுத்தின இம்பேக்டு அந்த சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டார். தூக்கி போட்டதுக்கப்புறம் 2008 நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். அரவுண்டு 2008 2009 அந்த டைம், இப்போ ஒரு 15-16 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்மோக்கிங்கே பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஃபிட்டாக இருக்கக்கூடிய டேரக்டரில் ஒருவராக வெற்றிமாறன் அவர்கள் வந்து இருக்கார். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு படத்தை பார்த்து ஒரு மனுஷன் சிகரெட்டு தூக்கி போடும்போது, நம்ம வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒரு ஆள் இனிமேல் நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்மோக்கிங் அப்படின்றது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு, ஸ்மோக் பண்ணாத உங்கள் ஃப்ரெண்டு, ஸ்மோக் பண்ணாமல் இருக்கக்கூடிய உங்கள் மனைவி, ஸ்மோக் பண்ணாமல் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகள், அவங்களுக்கும் கெடுதல் ஏற்படும். ஸோ ஒரு சில நேரம் நமக்கு தோணும்ல, ஒரு வீடியோ பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லைங்களா. அதனால் இந்த விஷயத்தையும் சேர்த்து பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் டேனியல் பாலாஜி அவர் தவறி போனதை ஏற்றுக்கவே இல்லை. 48 வயசு, அவர் வந்து ஹார்ட் அட்டாக்னால் தவறி போயிட்டார். கண்டிப்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். டேனியல் பாலாஜியை நம்ம கொண்டாட மிஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக கொண்டாடி வேண்டிய ஒரு பர்ஃபார்மர். அதை தாண்டி அவருடைய டெடிக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி இருக்கும், அவரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து தோணுச்சு.